யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் பங்குனி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்பவும் விசேஷமான நாள் இன்றைய நாள் இரவிற்குள் நவதுர்கையின் ஒன்பது நாமாவளியையும் நாம் பக்தியோடு சொல்வதால் எப்பேற்பட்ட கஷ்டமும் கடனும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ரொம்பவும் எளிமையான அனைவரும் சுலபமாக சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த நாமவளியை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்லும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் தினமும் நாம் பதிவிடும் பதிவுகள் உங்களை வந்தடையும் நவதுர்கை என்றால் துர்கையின் ஒன்பது வடிவங்கள் என கூறப்படுகிறது நவ என்றால் ஒன்பது என பொருள் வேதங்களில் துர்க்கைக்கு ஒன்பது வடிவங்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நவதுர்க்கையின் ஒன்பது நாமாவளிகளில் ஒவ்வொரு நாமாவளியில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இன்றைய தினம் பங்குனி மாதம் முதல் வெள்ளியில் வீட்டில் விளக்கேற்றி இரவிற்குள் ஒரு முறையாவது இந்த பன்னெண்டு நாமாவளிகளையும் பக்தியோடு மனமுருகி நாம் சொல்வதால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் அனைத்து விதமான மனக்கவலைகளும் தீர்ந்துவிடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நவதுர்கையின் நாமாவளியை இப்பொழுது நாம் திரையில் பார்க்கலாம் ஓம் சைலபுத்திரி நமஹ ஓம் பிரம்மச்சாரிணி நமஹ ஓம் சந்திரகாண்டா நம ஓம் கூஷ்மாண்டா நமஹா स्कन्दमाता नमः ॐ कात्यायनी नमः ॐ कालरात्री नमः ॐ महागौरी नमः ஓம் இன்றைய தினம் பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த விளக்கில் நவதுர்கைகளும் இருப்பதாக நினைத்துக்கொண்டு உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் மனமுருகி சொல்லுங்கள் அதன் பின்பு இந்த ஒன்பது நாமாவளிக்களையும் சொல்லுங்கள் இதனால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வரும் மிகுந்த பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து நவதுர்கைகளின் எல்லா கிருபா கடாட்சங்களையும் பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரிவா போற்றி